அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனாக எக்ஸாம் எழுதி தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு ஏப்ரல் மாதம் வந்து சிஎம் தலைமையில் எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. அது வந்து சிஎம் உடைய டெல்லி ப்ரோக்ராம்னால அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுன்னு தெரியல, அதை பின்னால் வந்து உங்களுக்கு டேட் கன்ஃபார்ம் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. அதுபடி நம்ம லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது மே 15 அந்த தேர்வு செய்யப்பட்ட ஃபீல்டு சர்வேயருக்கும் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் திரும்ப சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ண போகிறாங்க, அதுக்கு சிஎம் வந்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதன்படி நிறையா பேர் நம்ம கமெண்ட்டில் வந்து சார் இது கன்ஃபார்ம் பண்ண சார் ஏற்கனவே சொல்லி கேன்சல் ஆகிடுச்சு, ஸோ கன்ஃபார்மானு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டே வந்தாங்க, நிறையா பேர் கேட்டே வந்தாங்க. நம்மளும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அதுவும் சில பேர் வந்து அதை வந்து தேவையில்லாத கமெண்ட்லாம் போட்டே இருந்தாங்க அப்படி இப்படி அப்படின்னு. நம்ம அதில் பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை, நமக்கு வரக்கூடிய தகவல் ஆஃபீஸில் இருந்தோடனே நான் உடனே வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுறோம், அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு மே 15 திங்கட்கிழமை அப்பாயின்மெண்ட் ஆர்டரு சிஎம் தராரு. இது வந்து அஃபீஷியல் நியூஸு, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது கன்ஃபார்மானு கேட்டாங்க, கன்ஃபார்மில் தான். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்த தகவல்படி என்ன அப்படின்னா மே 15 டேட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயராக டிராஃப்ட்ஸ்மேனாக தேர்வு செய்யப்பட்டவங்க 1061 பேர். அவங்க யாராவதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த பழைய வீடியோவில். ஸோ அவங்களுக்கு வர அடுத்த வார திங்கட்கிழமை மே 15 அன்னைக்கு காலைல 7 அவங்க வந்து ஏற்கனவே முடிவு பண்ண அந்த அரங்கத்துக்கு வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஆஃபீஷியல் நியூஸு. ஸோ இது வந்து அந்தந்த ஃபீல்டு சர்வேயராக டிராஃப்ட்ஸ்மேனாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து இது வந்து இப்போதைக்கு உள்ள கரண்ட்லேயே அப்டேட்டட் நியூஸு. ஸோ தேர்வு செய்யப்பட்ட 1061 பேரும் சென்னையில் திங்கட்கிழமை காலையில் 7 கலைவாணர் அங்கத்தில் போய் ரீச் ஆகிடணும். ஏன் அப்படின்னா சிஎம் ப்ரோக்ராம்னால எல்லாத்தையும் ப்ராப்பராக செட் பண்ணணும்ல. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்கள்லேருந்து அங்கே வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கும்போது அவங்களுக்கு எங்கே சீட் கொடுத்துருக்காங்க, எங்கே அவங்க உட்காரணும், ஸோ எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டு அங்கே ஆள் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக நீங்கள் போனவுடனே யாரை பார்க்கணும், ஏன்னா நீங்கள் போனவுடனே புதுசாக போகிறனால உங்களுக்கு இதாகக்கூடாது. நீங்கள் போனவுடனே எந்தெந்த மாவட்டத்துக்கு வாரீங்க, ஸோ அந்த மாவட்டத்துக்கு யார் பொறுப்பு, அவங்க வந்து உங்களை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அவங்கள செட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம சர்வே டிபார்ட்மெண்ட் டைரக்டர் திரு வினேஷ் சார் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை, பயப்படவோ பாரப்பட தேவையில்லை. தேர்வு செய்யப்பட்ட 1061 பேருக்கும் அங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ண போகிறாங்க. அவங்க எல்லோரும் அங்கே ரீச் ஆன உடனே 7 நீங்கள் போன உடனே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாக உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ஹெட் இருப்பார். அவர் வந்து உங்களை ப்ராப்பராக கைடு பண்ணி எங்கே சிட் பண்ணணும் எப்படி போகணும்னு சொல்லிடுவார் உங்களுக்கு ஆர்டரு. அதுக்கு பிறகு உங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் அவட்ட கேட்டுக்கலாம், ஏதாவது உங்களுக்கு உதவினாலும் அவட்ட கேட்டுக்கலாம், அங்கே அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது போக எல்லாருக்குமே சிஎம் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாராங்கிறது அது சொல்ல முடியாது, ஏதாவது அங்கே வந்து அவங்க பேசுவாங்க செய்வாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே ஆர்டர் ரிசீவ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கும், ஏன்னா வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 இருந்த இந்த சர்வேயர் போஸ்ட்டை முதல் முறையாக வந்து ஓப்பன் கால் ஃபார் அ கால் ஃபின் எடுத்துக்கனால இதை வந்து ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணி அந்த ஆர்டர் தராங்க. ஸோ இந்த தேர்வு செய்யப்பட்ட ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு மே 15 ஆர்டர் கன்ஃபார்ம்டு. அன்னைக்கு காலைல 7 போய் ரீச் ஆகணும்னு இந்த தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து கரண்ட்லி அப்டேட்டட் நியூஸு. ஸோ இந்த கமெண்ட்டை பார்த்து சிரிக்கிறவன் இது முதல் வேலை கொடுத்தா பார்ப்போம் அப்படின்னு தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம எந்த ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆர்டரு எப்போ தரணுங்கிறது டிஎன்பிஎஸ்சி தான் முடிவு பண்ணணும், டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேலை இல்லை, நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து எப்பப்போ என்ன பண்ணணுமோ அப்பப்போ பண்ண போகிறாங்க. நம்ம வரக்கூடிய நியூஸை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இதில் வந்து இப்படி அப்படின்னு பதிவு பண்ணுறதுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஆனால் சில பேர் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு யாரும் ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. இப்போதைக்கு என்ன ஒரு அப்டேட் நியூஸ் அப்படின்னா மே 15 திங்கட்கிழமை காலையில் 7 டிஎன்பிஎஸ்சியில் ஃபீல்டு சர்வேயராக டிராஃப்ட்ஸ்மேனாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு
ஆறு அவங்க 7 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துடணும். அதுக்கு பிறகு என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிற ப்ரொசீஜரை அங்கே உள்ளவங்களுக்கு உள்ளவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் அது மாதிரி கேட்டு பண்ணிக்கணும். இதுதான் வந்து இப்போ உள்ள ரியாலிட்டி, இப்போ உள்ள அப்டேட்டு. இதை பற்றி ப்ராப்பராக வந்து சர்க்குலரோ இல்லை அறிக்கையோ இல்லை வேறு எதுவும் ஜியோவோ வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போதைக்கு நமக்கு வந்து அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணவோ இல்லை இது பண்ணவோ தேவையில்லை. டெஃபினட்டாக வந்து கன்ஃபார்ம் நியூஸ் தான் அது வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயராக டிராஃப்ட்மேனாக தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய குழுவுக்கு இன்ஃபார்ம் பண்ண நியூஸ் தான் அது. அதனால் இதை வந்து மாற்றி சொல்லணுமோ இல்லை போய் சொல்லணுமோ நானாக சொல்லணுமோ அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால் எல்லாம் நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் என்ன கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதனால் இந்த டேட்டு கன்ஃபார்ம்ங்கிறத நான் திரும்பியும் உறுதி பண்ணுறேன். அன்றைக்கி 7 மணிக்கு நீங்கள் போகிற மாதிரி நீங்கள் ரியா உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் டீம் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க தெரியாமல் இருக்கலாம்ல. ஸோ அதனால் எல்லோரும் 15 சென்னைக்கு போய் அங்கே 7 மணிக்கு போய் சேர்ற மாதிரி இங்கே ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டதான் அந்த இடம் வந்து என்ன இடமும் தெரியும் உங்களுக்கு. கல்யாணம் அரங்கம். ஸோ கல்யாண அரங்கத்தில் போய் சேர்றதுக்கு உண்டான உங்கள் நீங்கள் இப்போயே சோர்ஸ்லாம் நீங்கள் இது பார்த்துக்குங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போயிட்டு எங்கே தங்குறது தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால் எங்கே ஸ்டே பண்ணுறது எப்படி போகிறது அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி ஒரு ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக போய் ஜாயின் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வர மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு நீ ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மூலமாக உங்களுடைய குரூப் மூலமாக ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணும்னு. அப்புறம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு கன்ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னா இந்த 15 கன்ஃபார்மாக இந்த தேர்வு செய்யப்பட்ட 1061 பேர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் சர்வேயருக்கும் சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ண போகிறாங்க. அந்த டேட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதை மாற்றம் இல்லை. இப்போதைக்கு இந்த நியூஸ் தான். ஸோ அவங்க தேர்வு செய்யப்பட்டவங்க காலையில் 7 மணிக்கு கலைவாளர் அரங்கத்தில் போய் அவங்க ரீச் ஆகணுங்கிறது தான் நமக்கு வந்த இப்போ வந்த நியூஸு. ஸோ அடுத்து என்ன கிடச்சாலும் நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அதனால் திரும்ப யாரும் கன்ஃபார்மானு கேட்டு யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ரீசெண்டாக வந்த நியூஸ் படி 15 கன்ஃபார்முடு மண்டே மார்னிங் 7 மணிக்கு நீங்கள் போய் ரீச் ஆகிடணும். நீங்கள் எல்லாம் செட் பண்ண பிறகு சிஎம் வந்தோடனே ஆர்டர் ரிசீவ் பண்ணிடுவார். அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஆர்டர் வாங்கின டேட்லேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு உங்களுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்றைக்கிருந்துன்னு. ஸோ இதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸாக இருக்குது, டவுட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் இன்னும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் டீட்டெயில்டாக. தேங்க்யூ.